எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா பாடம் 10 எந்த அளவுக்கு ஒவ்வொரு லெட்டரையோ, அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் நீட்டி சொல்லலாம் சொல்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் நான் எப்படி மனசில் பதிய வச்சுக்கிட்டேன்னு சொன்னால், மடக்கியிருக்க விரலை நீட்டுற அளவுக்கு ஒரு லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துன்னு வச்சுப்பேன். அதாவது ஒவ்வொரு எழுத்துமே அல்ஹம்து ஆ இருக்குல்ல, ஆக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு விரலை நீட்டுற அளவுக்கு தான், அதாவது மடக்கி வச்சுக்கோங்க கையை, மடக்கி வச்சுக்கிட்டு ஒரு விரலை நீட்டுற அளவுக்கு தான் ஒரு சிங்கிள் லெட்டரு, அதாவது ஒவ்வொரு எழுத்துக்குமே. அதில் துணைக்காலோடு வருது இல்லை, அப்போ என்ன பண்ணுனா ரெண்டு லெட்டரா ரெண்டு விரலை மடக்கியிருக்க விரலை ரெண்டு விரலை நீட்டிக்கோங்க, அந்த அளவுக்கு நீட்டினா போதும். அதாவது ஆலமீன் ஐனுக்கு வந்து மேலே கமா வந்திருக்கும் ஆ இல்லையா, ஆன்னு சொல்லும்போது அந்த நீட்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு விரலை நீட்டுற அளவுக்கு, மடக்கியிருக்க ரெண்டு விரலை நீட்டுற அளவுக்கு எடுத்துக்கணும். அதே போல் பாருங்களேன், ஈ யாக்க ஈ அதுவும் நீட்டுறோம், அதே போல் யாவும் நீட்டுறோம், அப்போ 4 விரல் அந்த இடத்துல நீளும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு விரலை மடக்கியிருக்க விரலை நீட்டினா போதும், அப்போ துணைக்கால் வரும்போது ரெண்டாக்கணும், அது வந்து நினப்பில் வச்சுக்கணும். அதே போல் இன்னொரு இடத்துல நம்ம 6 இது மாற்றணும், அதாவது இது பெரிய ஒரு இது, ஆனால் வந்து நம்ம ஓதும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அதை சுட்டி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எத்தனை விரல் நீட்டணும்னு சொல்கிறத நம்ம கற்றுக்கலாம். அதனால் இது பெரிய கம்பசஸ்திரம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதே போல் வளதாலின்னு இருக்கும் பாருங்க, அந்த எல்லுக்கு மேலே இருக்க ஒரு கோடு கொஞ்சம் நீளமாக ஒரே ஒரு வளைவு மட்டும் கொடுத்து இருக்கும் பாருங்களேன், அதுக்கு 6 விரல், அதாவது மடக்கி இருக்க 6 விரலை நீட்டுற அளவுக்கு நம்ம இழுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி சூரல அந்த எழுத்துக்கு மட்டும் வரும்போது வளதாலின்னு 6 விரல் நீட்ட அளவுக்கு சொல்வாங்க. அடுத்த எபிசோடில் இருந்து முழு குரானை ஓத ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ், ஆமீன். இப்போது இதுக்கு அடுத்தது இது வந்து நடு தொண்டைன்னு சொன்னேன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடி தொண்டை. இந்த எழுத்தும் சரி இந்த ரெண்டு எழுத்துமே அடி தொண்டையிலிருந்து வெற்றிடத்தை நோக்கி வெளியில் ஒதுட்டு வாய் வழியாக வெளியில் வரும். இது வந்து ஹம்சான்னு சொல்லுவோம். ஹம்சாங்கிறது அந்த எழுத்துடைய நேம். ஆனால் அதுக்கு மேலே ஃபத்தாவோ கஸ்ராவோ தம்மா இருக்கும்போது அ இ உ அப்படி சொல்லுவோம். சாதாரணமாக அழுத்தம் கொடுக்க வேண்டாம். அ அதான் ஹம்சா. ஹம்சாதோட பேர். இதுக்கு மேலே ஃபத்தா இருந்தால் அ, அதுக்கு கீழே கஸ்ரா இருந்தால் இ, அதுக்கு மேலே தம்மா இருந்தால் உ, அ இ உ அந்த மாதிரி வரும். இது வந்து ய, இது வந்து நாக்கிலிருந்து நடு நாக்கிலிருந்து வரக்கூடிய எழுத்து ய. ய இதுவும் அந்த ய உடைய இன்னொரு ஃபார்ம், அது இந்த மாதிரியே எழுதலாம். ஸோ நம்ம இனிமேல் பார்க்க வேண்டியது எப்படின்னா எழுத்துக்கள் எல்லாமே எந்தெந்த மாதிரி, இது வந்து முழுமையாக எழுதப்பட்ட எழுத்துக்கள், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எழுதும்போது இதோடைய ஃபார்மேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எழுத்துக்களை முடிச்சிட்டோம். மொத்தம் 28 அல்லது 29. சாக்கு கீழே கோடு வர்றதுனால சி ஆகுது. சி சி இது ரா, ராக்கு பக்கத்தில் அலிஃபும் வருது, அது அப்போ வந்து நம்மளுக்கு ரா ஆகணும். மேலே கோடு வர்றதுனால ரா சிரா சிரா, இது வந்து தா. பி போல் வந்து மேலே கோடு வந்துச்சுன்னா தா, அதாவது தாவுக்கு மேலே ரெண்டு புள்ளி வந்துச்சுன்னா இது தா. சாதாரண தான் சொல்கிறோம், டிஹெச்ஏன்னு சொல்கிறோம், இது வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம், அவ்வளவு தான் ரெண்டுக்கு வித்தியாசம். ஓகேங்களா? இந்த பிக்கு மேலே கோடு வந்திருக்கு, அப்போ தா தான். அப்போ சிராத்த பக்கத்தில் டபிள்யூ எழுத்து எல்லுக்கு மேலே, அப்போ இல்லும் ஆகுது லாவும் ஆகுது. ஆமாம் இல்லை? அப்போ சிராத்த லா,
பக்கத்தில் தாக்கு கீழே கோடு வர்றதுனால தி ஆகுது. அப்போ சிராத்தல் லதி, லதி பக்கத்தில் கீழே ரெண்டு புள்ளி வந்து மேலே கமா வர்றதுனால யா வந்து ஈ ஆகுது. அப்போ சிராத்தல் லதி, லதி இது நா, நாக்கு மேலே கோடு வர்றதுனால நா தான். அப்போ சிராத்தல்லதீன, சிராத்தல்லதீன, ஆ ஆக்கு ஆக்கு மேலே கோடு வரனால ஆ, இது என்ன, நாக்கு மேலே புள்ளி வரதுனால இன்னு, அன், இது ஐன், ஐனுக்கு மேலே கோடு வரதுனால ஆ ஆகுது. அதாவது அலிஃபுக்கு மேலே கோடு வரதுனால ஆ, இது ஐன் வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம். மாக்கு மேல கமா வர்றதுனால இம் ஆகுது. மேல ரெண்டு புள்ளி வந்து மேல கோடு வர்றதுனால தா ஆகுது. இது அம்சா, அம்சாக்கு மேல கோடு வர்றதுனால ஆ ஆகுது. இந்த எழுத்தை நம்ம அடுத்த வகுப்பில், உச்சரிப்பு வகுப்பில் பார்க்கலாம். நம்ம அன் அம் த ஆ, லாக்கு மேலே கோடு வர்றதுனால லா, அன் அம் த ஆ லா, கீழே ரெண்டு புள்ளி வந்து மேலே கமா வர்றதுனால யா வந்து ஈ ஆகுது. அலை, இது ஹா, ஹாக்கு கீழே கோடு வர்றதுனால ஹி ஆகுது. அலைஹி, மாக்கு மேலே புள்ளி வர்றதுனால இம் ஆகுது. அலைஹிம். இப்போ பாருங்க, சிராத்தல் லதீன அன் அந்த அலைஹிம். இங்கே பாருங்க, இதுக்கு பேர் கா. காக்கு மேலேயே கோடு வர்றதுனால கா ஆகுது. கீழே அடுத்த எழுத்து கீழே ரெண்டு புள்ளி இருக்கு, மேலே கமா வந்திருக்கு. அப்போ இது யா, மேலே கமா இருக்கிறதுனால ஈ ஆகுது. கை, இது ரா, ராக்கு கீழே கோடு வர்றதுனால ரீ ஆகுது. கைரி, கைரி, இது எல்லு, எல்லுக்கு மேலே கமா வர்றதுனால இல்லாகுது. கைரில், இதுக்கு நடுவில் இருக்க அலீஃப் ஒரு கோடு இருக்குல்ல, அதுக்கு மேலேயும் எந்த குறியும் இல்லை, கீழேயும் எந்த குறியும் இல்லை, அதனால் அதுக்கு உயிர் இல்லை, அதனால் அதை நம்ம விட்டுடுறோம். இப்போ கைரில் மா, மாக்கு மேலே கோடு வரனால மா ஆகுது. கைரில் மா, அதே இக்கு பார்த்துக்கோங்க. இந்த இங்கே கா, மேலே புள்ளி வர்றதுனால இக் ஆகுது, இக். அப்போ கைரில் மாக, மாக, இது து, அதாவது லூவும் வரக்கூடாது தூவும் வரக்கூடாமல் நடுவில் இருக்க சொல்லணும்னு சொன்னமில்ல, இது தூ. அப்போ கைரில் மாக து, அதாவது பாருங்களேன், இது ஃபார்ம் மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்கும். மா போட்டு மேலே புள்ளி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, குட்டியாக வந்துச்சுன்னா அது ஃபா. இது இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டி வந்துச்சுன்னா இது வந்து து, து. அதாவது தூக்கும் லூக்கும் நடுவில் இல்லாமல் நம்ம சொல்லணும் அந்த வார்த்தையை. கைரில் மாக து, வாக்கு மேலே கமா வர்றதுனால இவ்வாகுது. அப்போ கைரில் மகதூவ, மகது, இது கீழே ஒரு புள்ளி வந்து கீழே கோடு வர்றதுனால இது பி ஆகுது. அப்போ கைரில் மகதூபி, இது ஆ. அடுத்தது, அடுத்தது இது வந்து ஆ, இது ஆ. லா, லாக்கு மேலே கொடு வர்றதுனால லா, அல, இது யா, கீழே ரெண்டு புள்ளி வர்றதுனால வந்துட்டு மேலே கமா வர்றதுனால ஈ ஆகுது. அலை, இது ஹா, ஹாக்கு கீழே கொடு வர்றதுனால ஹீ ஆகுது. அலை ஹி, இது மாக்கு மேலே புள்ளி வர்றதுனால இம் ஆகுது. அலை ஹிம்.
அழகிம், இது வா, வாக்கு மேலே கொடு வரனால வாகுது. இங்கே லா, லா வல வல தாலின். இது இங்கே கொஞ்சம் நம்ம உச்சரித்து பழகணும். இங்கே பார்த்துக்கோங்க, இது வா, வா தானே, வா. பக்கத்தில் லான்னு சொல்லக்கூடாது, இது லாதா. லாக்கு மேலே தான் ஒரு கோடு வருது. பக்கத்தில் இருக்க இந்த அலிஃப் இருக்குல்ல, இதோடு சேர்ந்து ஒரு எழுத்து வருதுல்ல, இதுக்கு மேலே கோடு இல்லை நமக்கு. அப்போ வலை. இன்னொன்று ஒன்று நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் புள்ளி வந்து வந்துச்சுன்னா இந்த எழுத்து நம்ம விட்டுறணும்னு நம்ம இங்கே ஒன்று சொல்லியிருக்கோம். ஒரு ஒரு இது நம்ம படிச்சிருக்கோம் பாருங்களேன், நாக்கு வந்து ஒரு இது இது கால் வந்திருக்கு, நான் அதை படிக்கணும். ஆனால் நம்ம அதை நாதா படிப்போம். ஏன்னு சொன்னால் பக்கத்தில் வர்ற எழுத்து இஸ், புள்ளி வச்சது வந்துச்சுன்னா இதை நான் இழுக்கக்கூடாதுன்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா. இதை நடப்பில் வச்சுக்கோங்க, லைஹிம் வல வல. இது இது இங்கே நம்ம சொன்னோமில்ல, இதே தூக்கு சொன்னமில்ல, இதே எழுத்து தான் பாருங்கள் இங்கே வந்திருக்கு. ஓகே, இது இது தா, டபிள்யூ எழுத்துன்றதுனால இது கூடுது தாவும் கூடுது. இங்கே பாருங்களேன், இதுக்கு துணைக்காலாக வந்திருக்கு, ஆனால் அதுக்கு மேலே ஒரு லாங்காக ஒரு கோடு வந்திருக்குல்ல, லாங்காக கோடு வந்திருக்கு. அப்போ இதுக்கு உயிர் இருக்குது, இந்த இதுக்கு உயிர் இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலுக்கு மேலே எந்த குறியும் வரல, அதனால் நம்ம அதை இழுக்கக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் வர்றது சுக்குனாக வருது, அதாவது புள்ளி வச்சு எழுத்தா வர்றதுனால நம்ம அதை இழுக்கலை. அதனால் இகுதினஸ் ஆக்கிட்டோம். ஓகேவா, இழுத்து சொல்லாமல் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக பாருங்கள், இந்த இது அலைஹிம் வலது த ஆக்கு மேலே வந்திருக்கு, நம்மளுக்கு வந்து அந்த கோடு லாங்காக வந்திருக்கிறதுனால ஆறு விரலுக்கு நீற்ற அளவுக்கு நம்ம அதை இழுக்கணும். வலது அது ஆறு விரலை எப்படி நினப்பிச்சுக்கணும்னா, ஒவ்வொரு ஃபிங்கராக நம்ம நீட்டணும். ஒவ்வொரு விரலாக நீட்டும் போது நம்மளுக்கு அது சரியாயிடும். ஆ ஓகேவா, அப்போ வலது ஆறு விரல நீற்ற அளவுக்கு சொல்லி இதுக்கு பக்கத்தில் டபிள்யூ எழுத்து, லாவுக்கு டபிள்யூ எழுத்து வர்றதுனால இல்லை, கீழே கோடு வர்றதுனால லீ ஆகுது. அப்போ வளதா இல் லீ, லீ பக்கத்தில் கீழே கோடு ரெண்டு புள்ளி வந்து மேலே சுக்குன் வருது, புல் கமா வருது. அப்போ வளதா, இந்த நாக்கு சுக்குன் வச்சிடுறோம், அதாவது கமா வச்சுக்கிறோம். அப்போ வளதா. இப்போ பாருங்க, கைரில் மகதூபி அலைஹிம் வளதாலீன். சதக்குல்லாவில் அதே